1978 வெளிவந்து பெரிய வெற்றி பெற்ற படம் சிட்டுக்குருவி. நீங்கள் திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதிய படம். வெறும் பாடலாசிரியராக மட்டும் அல்லாமல் அந்த படத்தினுடைய வசனகர்த்தாவாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த படத்தில் அவரோட பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுக்குள்ள ராஜாவோட படங்கள்லாம் பண்ணிக்கினே ராஜாவினுடைய தனித்தன்மையெல்லாம் நமக்கு ரொம்ப ராப்தாவாகி போச்சு. பட் ராஜா கிட்ட ஒரு ரொம்ப அற்புதம் என்னன்னா, இந்த டவுன் டு எர்த் லாங்குவேஜை மிக அழகாக மெட்டில் வச்சு பண்ணக்கூடிய ரொம்ப புத்திசாலி. அதில் எல்லா பாட்டுமே நல்ல நல்ல பாட்டுகள். அந்த உன்னை நம்பி நெத்தியில், பொட்டு வச்ச மத்தியிலன்னு ஒரு பாட்டு, அதெல்லாம் எல்லாமே ஒன்று வச்சுக்கோங்க. நீங்கள் ராஜாவோட நான் எழுதின அனைத்து பாடல்களும் அவருடைய மெட்டு கழுதினது தான், அந்த அந்த மெட்டு கழுதின பாட்டு தான். பட் மெட்டு கழுதின மாதிரி தெரியாது, ஏன்னா எங்களுக்குள்ள மியூச்சுவலாக நல்ல பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டதுனால, ஒரே வேவ் லெங்க்த்தை போனதுனால அது நம்ம டயலாக் எழுதுறது அது வேறு விஷயம், டயலாக்குக்கும் அவருக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. பட் இந்த பாட்டுகள் வரக்கூடிய இடங்கள், அது தேவராஜ் மோகனுடைய சொந்த படம், அவங்களே டைரக்ஷன். அதில் வந்து ரொம்ப அற்புதமான பாட்டுகள் எல்லாமே, அடடா மாமரக்கிளியே போன நாமரக்கிளியே அப்படின்ற என்ன பாருங்கள், என்ன ஒரு இதை இதை சொன்ன உடனே உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு பழைய நாடோடி பாடல், அடடா மாமரக்கிளியே போன நான் மரக்கிளியேன்னு ரெண்டு வரி, அதை மட்டும் மெட்டு போட்டு ராஜா பாடி காமிச்சிட்டு இது ஒரு பழைய நாடோடி பாடல்னே, இது வேணா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா மாற்றிடலாம் பாடுன்னு சொன்னேன். பாடினா ரொம்ப அற்புதமாக ரோசனையும் பாருங்கள், மாமரக்கிளியே போன நான் மரக்கிளியே, இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, மாற்ற வேணா அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு அப்புறம் ஃபர்தராக நான் எழுதினேன். ஒன்று எட்டு நாளாக பச்சை தண்ணி குடிக்கலையே அப்படின்லாம் வரும். ரொம்ப அப்போவே ராஜாவினுடைய ரெக்கை ரொம்ப பெருசாக வளர்கிறதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பொண்ணுல பொண்ணுல பண்ணி நான் மூக்குத்தின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு, ஒரு திருவிழா பாட்டு எல்லாத்துலேயும். பட் ராஜாவுக்கு என்னன்னா, நான் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்தியோட மகாதேவன் சாரோடலாம் நிறைய படம் பண்ணியிருக்கிறது ராஜாவுக்கு தெரியும். ஏன்னா ராஜாவே நீங்கள் உங்கள் பாட்டை கேட்டு தான் நான்லாம் வளர்ந்தேன், நான்லாம் ரொம்ப சின்ன பையனாக இருக்குது உங்கள் பாட்டுகளை நிறைய கேட்டுன்னு சொல்லி ராஜா சொல்லி. பட் ராஜாவுக்கு வந்து நான் இவ்வளவு ஆழமாக கிராமிய மொழியை, ஃபார் எக்ஸாம்பிள் ஓமளிப்பு புரியல உங்களுக்கு, இந்த தட்டண்டி, இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவேன்னு ராஜா எதிர்பார்க்கலை. பட் எனக்கு அதெல்லாம் தெரியும். இப்போ நான் அதை திருச்சிக்காரனாக இருந்தாலும் என் சொந்த ஊருக்கு கிராமம் தானே, அது ராஜா தெரிஞ்ச உடனே ரொம்ப என்ஜாய்டு. நான் அந்த வேங்கப்பட்டி வேந்த வேங்க குட்டினெல்லாம் எழுதி, வேந்தப்பட்டி வேங்க குட்டினெலாம் எழுதின உடனே இவன் ஓவர்வெல்ம்டு வித் ஜாய். அந்த படத்தில் ஒன்னா நம்பி நெத்தியில், பொட்டு வைப்பேன் மத்தியில், பொண்ணில் பொண்ணில் பண்ணின மூக்குத்தி, அப்புறம் மாமரக்கிளியே உன நாமரக்கிளியே, அது ரெண்டு இடத்துல வரும். அப்புறம் அதில் இன்னொரு பாட்டு கூட வராது, என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓர் ஆயிரம் கதை சொல்கிறான் கதை சொல்கிறான், அம்மம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ. ஐயா, இந்த ஓவர்லாப் ஸ்டைல் எப்படி உருவாச்சு? அதாவது ராஜா என்ன பண்ணாப்ல, ஒரு ஒரு ட்ரையல் ஒன்று புதுசாக பண்ணலான்னு என்ன 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 இது மாதிரி வந்து ஒரு 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 லிரிக்க ஒரு முதல் முதல் வேர்டாகவே ஒரு நாலு வரி படித்தா அது ஒரு சென்டென்ஸாக வரும். அதனுடைய செகண்டு, இப்போ நானும் ராமசாமியும் இருக்கணுங்களே, நானும் நடந்து போகையில்ங்கிற மாதிரி இது ஒரு சென்டென்ஸாக வரும். ராமசாமி அவளை பார்த்தான்னு அது ஒரு சென்டென்ஸாக வரும். ஆனால் இது இப்படி படித்தாலும் ஒரு சென்டென்ஸாக வரும். அப்படி என் கண்மணின்னு ஆரம்பம்னு நினைக்கிறேன் பல்லவி, அந்த மாதிரி அந்த பாட்டு பஸ்ஸில் அப்படின்னு அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு என்ன பண்ணலாமே வாசின்னு சொல்லி அப்புறம் நான் எழுதினேன். ரொம்ப ராஜா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாப்புல, நீங்கள் உடனே அதை எழுதிட்டேன் நான். பட் அதில் வந்து அந்த தேனாம்பேட்டை கருவத்தை கூட தேனாம்பேட்டை இறங்குகிறங்கெல்லாம் ராஜாவோட சொந்த சிறப்புகள். பட் ராஜா டிட் இட் ரிமார்க்கபிளி வெல், அந்த ரத்தம் அது நல்ல மெலடி. மியூசிக் டைரக்டராக வளர்றப்போ வாய்ப்பு கிடைச்சிருத்தோன்னு சொல்லி ராஜா வந்து ஒரு லெவல் அடைஞ்சாச்சு ஸ்டார் வேல்யூ, அதில் அவர் செட்டில் ஆகுவார். ஏதாவது ஒரு புதுமை ஒவ்வொன்றையும் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுல ராஜா ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டியது. ஸ்ரீதர் சார், இசைஞானி, நீங்கள் மூணு பேரும் முதன் முதலாக
கூட்டணி அமைத்த இளமை ஊஞ்சலாடுகிறது. அதாவது இலங்கை வானொலியில், எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு, இலங்கை வானொலியில் டாப் 10 சாங்ஸ் அந்த நிகழ்ச்சி 1972 நடந்தபோது மிக அதிக வாரங்கள் ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருந்த பாடல் இந்த படத்தில் இளமை ஊஞ்சல், என்னடி மீனாட்சி என்ற பாடல். அப்படி ஒரு பெரிய பேர் அதுக்கு. உண்மையிலேயே வாலிப வாலியில இளமை ஊஞ்சலாளர்களை பத்தி கண்டிப்பா பேசிட்டாங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்ததுங்க? இல்ல இல்ல, ஒரு நாள் ஸ்ரீதர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஸ்ரீதர் ரொம்ப நாளாக படங்கடம் எடுத்துட்டு இருந்து சரியா போகாம ஒரு 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 தொய்வு நிலையில இருந்த காலத்தில் ஒரு நாள் நீ ஃபோன் டுமி, இந்த மாதிரி வாழி ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கேன், யார் மியூசிக்னா இல்லை பாட்டு எதுனாரு, சரி நாளை எப்போ ப்ரோக்ராம் பண்ணோம்னா நாளைக்கு நேரம் வரேன்னா, யார் மியூசிக்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படலை. ஏன்னா அவர் விஸ்வநாதன் சாராக தான் இருப்பாருன்னு நினச்சேன் நான். பட் ஸ்ரீதரே வந்து நான் அந்த இளையராஜாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னார். அடையடே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அந்த படத்துக்காக எழுதப்பட்ட முதல் பாட்டு வந்து அந்த டூயட், ஒரே நாள் உன்னை நான் பார்த்தது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த இதில் என்ன, இதில் பாருங்க, ஒரு லிரிக் ரைட்டர் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன். லலாலா அப்படி ஒரு தனானா, அந்த தனானான்னு இருக்கணும் லிரிக். ஒரே நாள், இப்ப இதை வந்து உன்னாலேன்னு சொன்னாலும் டியூன் தான், அப்படி சொன்னால் அது அழகல்ல. அதனால தான் ராஜா ரொம்ப அசந்து போனாப்ல, அது டக்குன்னு ஒரே நாள்னு பிடிச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதம். அந்த தனானா தனானா நான் சொல்லது புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நிலாவில்னு இருக்கணும், இப்போ நில்லாமல்னு கூட சொல்லலாம், அளவெல்லாம் கரெக்டு, டியூனும் வரும், நில்லாமல்னால ரைட் தான், பட் அது அப்ரோப்ரியேட் வேர்டு இல்லை. அதுதான் பாட்டு எழுதுகிற ஒரு சினிமாவுக்கு லிரிசிஸ்டாக இருக்கிறவன் வந்து வெறும தமிழ் தெரிஞ்சா இசை தெரிஞ்சா மட்டும் கூட பத்தாது, அந்த இசையினுடைய ஸ்வரஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை கரெக்டாக போட்டால் தான் அது அழகாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, புரிஞ்சா உங்களுக்கு? அதனால இந்த பாட்டு ரொம்ப பிரமாதம். இந்த பாட்டயத்துலலாம் ஸ்ரீதரே கிட்டக்க வர மாட்டார், அவர் ஷூட்டிங்கில் இருப்பார். இப்போ எனக்காக கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு நான் பக்கத்தில் இருந்து ஸ்ரீதர் வந்து டியூனை கேட்டு ஓகே பண்ணிட்டு போயிட்டார். இருந்து ரெக்கார்டிங்லாம் நான் தான் பக்கத்தில் இருந்தேன். ஏன்னா ஸ்ரீதர் வேறு ஷூட்டிங்கில் இருந்தார். அந்த அந்த படத்தில் ஆல் சாங்ஸ் டெரிஃபிக், படமே பெரிய ஹிட்டு. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, அப்புறம் வந்து கிண்ணத்தை ஏந்துகிறேன், ஏதோ ஒரு பாட்டு, ஒரு பாட்டு ஒரு ஒரு கசல் மாதிரி ஒரு சாங் ஒன்று வரும், அப்புறம் என்னடி மீனாட்சி, அது மாதிரி பல பாட்டு வந்து. அதில் என்னன்னா ஸ்ரீதர்கிட்ட ஒரு ஒரு அற்புதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இந்த நிகழ்ச்சியில். அவர் ரொம்ப மியூசிக்கல் வேர்ட்ஸாக விரும்புவார், ரொம்ப பப்ளிங் யூத்தா இருக்கணும் லிரிக். அந்த என்னடி மீனாட்சி பாட்டை பத்தி இப்ப நீங்க சொன்னீங்க சிலன் ரேடியோலாம், அந்த பாட்டு எழுதின உடனே அந்த 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 சீன் கன்செப்ஷன் என்னன்னா, கமலஹாசனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த கதாநாயகி இப்ப வேற ரஜினிகாந்தோட உட்காந்துட்டு இருக்கிற, அது இவன் மிஸ்டேக்ல பிரிஞ்சு போனாலும் அது என்ன கதை ஞாபகம் இல்லை, பட் நம்மளை ஏமாத்திட்டு ஒரு காதல் தோல்வியில பாடுறான்னு சீதன் கிட்ட சொன்னது. அந்த லிரிக் சரணமெல்லாம் பார்த்து அந்த என்னடி மீனாட்சி ஸ்ரீதர் அசந்து விட்டார். காதல் தோல்வி ஏற்பட்ட ஒருத்தன் தன்னை ஏமாற்றிய காதலியை இதை விட கடுமையான வார்த்தையில விமர்சனம் பண்ணி குத்தி காட்டி பாட முடியாது, ரொம்ப பிரமாதம். உங்களுக்கு அந்த சரணம் ஞாபகம் இருக்கா? ஸ்ரீதருடைய அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெசிப்ரிகேஷன் இருக்கு பாருங்க, ஆஹான்னு சொல்றது இருக்க, அது ஸ்ரீதர்கிட்ட ரொம்ப உண்டு. அந்த பாட்டு பண்ணோம், அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு முக்கியமான பாட்டை கண்டிப்பா அதுல பேசணும். என்ன பாட்டு? தண்ணி கருத்து பாட்டு வந்து பெரிய வந்து ஹிட்ஸ் ஆங்க, அது பெரிய பாட்டு. ஆனா அந்த தண்ணி கருத்துருச்சு மலேசியா வாசுதேவன். ஆமா ஆமா, இல்ல அது அது கதையே வேற. தண்ணி கருத்துருச்சு தவளச்சத்தம் கேட்டுருச்சு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராமத்துல இந்த வயல்ல வேலை பண்ற பெண்கள் இருக்காங்க பாருங்க, அது அவங்களுக்கு வந்து ஒரு மேஸ்திரி இருப்பான். இதெல்லாம் ராஜா என்கிட்ட சொன்னது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த தேனி அந்த கும்பளி அந்த பக்கம்லாம் அங்கே தோட்டங்கள் இருக்கும் இல்லையா, எவ்வளோ வயல், அதில் வேலை பார்க்குற பெண்கள் தன்னுடைய குழந்தைய ஒரு மரத்தில் ஏனையில் கட்டி விட்டுட்டு வேலை செய்வாங்க காலையில இருந்து. இந்த விளக்கு வச்சா எடுத்து குழந்தை அழறது,
ஆனா இந்த வேலையை முடிச்சுட்டு போன்னு சொல்றான் மேஸ்திரி. உதாரணமா இன்னும் நாலு நாலு பார்த்து நாத்து நட்டுட்டு அப்புறம் போன்ற மாதிரி. அப்போ அது வழக்கமான ஒரு நாடோடி பாடல் ஒன்று இருக்குன்னு ராஜா என்கிட்ட சொன்னாப்புல. தண்ணி கருத்தரிச்சு தண்ணி கருத்துறதுங்கிற கிராமத்தில் நீங்கள் இருட்டி போச்சுன்னு வைங்க கிராமத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காவியநயமாக பதில் சொல்லுவாங்க, கையெழுத்து மறையும் நேரம்னு வாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இது பெரிய கவிஞன் கூட சொல்ல முடியாது. கிராமத்தில் இருக்கிற சாதாரண படிப்பறிவு இல்லாத களங்கமும் இல்லாத வெள்ளை மனமுடைய கிராமத்து மக்கள் இந்த அந்தி நேரம் இருக்கு பாருங்க, சந்தியா காலம்ங்கிறமே சூரியன் அஸ்தமன பீரியடு இருட்டு கட்டுது பார்த்தீங்களா, அதை கையெழுத்து மறையும் நேரம். அதான் அந்த கையெழுத்து கண்ணுக்கு தெரியாது இருட்டி போறதுன்னு. அதே மாதிரி தண்ணி கருத்துருச்சுன்னா தண்ணி எப்படி கருக்கும், அந்த இருள் படர்ந்து அந்த அஸ்தமனம் ஆகி தண்ணி கருத்துருது. இது ராஜா வந்து ஒரு பழைய நாட்டு பாடல், தண்ணி கருத்துருச்சு நேச்சுரலி இருட்டு வந்த உடனே தவளை சத்தம் போடும், தண்ணி கருத்துருச்சு தவளை சத்தம் கேட்டுருச்சு புள்ள அழுதுருச்சு புண்ணியரே வேலை விடும். அதான் பாட்டு, அவ தன்னுடைய புள்ள அழுது புண்ணியரே வேலை விடும்ன்றதான் பாட்டு. என்ன வேலையை விட்டு சீக்கிரம் அனுப்புங்கன்னு இந்த கடைசி ரெண்டு வரையும் ராஜா விட்டாப்புல. நான் சொன்னேன் அது 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 வேண்டாம்னு சொல்லிட்டு தண்ணி கருத்துருச்சு தவளை சத்தம் கேட்டுருச்சு ஏதோ ஊரே உறங்கிருச்சு. இந்த பாட்டை வந்து ராஜாவுக்கு ரொம்ப ஆசை. தான் யாருக்கிட்ட ஒரு பத்து வருஷமா ராஜா ஜி கே வெங்கடேஷ்கிட்ட தான் இருந்தது. ஜி கே வெங்கடேஷ் தான் ராஜா ராஜா நிறைய கன்னட படங்களுக்கெல்லாம் ஜி கே வெங்கடேஷ் பெரிய கன்னடத்தில் கன்னட நௌஷாத்னு பேர் அவருக்கு. அதில் ராஜகுமார் நடித்த படங்கள்லாம் வெங்கடேஷ் தான் மியூசிக். அதில் ராஜா அசிஸ்டண்ட்டாக இருந்து நிறைய ராஜாக்கு வெங்கடேஷ்கிட்ட ஒரு அபிமானம் உண்டு, ஒரு குரு மாதிரி அவருன்னு. எங்கட வெங்கடேஷ் வந்து ரொம்ப நாளாக பாடுவார், நீங்கள் அதை கவனிக்கணும். வெங்கடேஷ் பாடின பாட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த பாவ மன்னிப்பில் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை பாட்டு இல்லை, அது ரெண்டு இடத்துல வரும். ஒரு இடத்துல அதை பாடினது ஜி கே வெங்கடேஷ், இன்னொரு இடத்துல பாடினதான் சௌந்தரராஜன். வெங்கடேஷ் வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவருக்கு பேர் வீணா வெங்கடேஷ்னு பேர். ஸோ அந்த வெங்கடேஷை வச்சு இந்த தண்ணி கருத்துருச்சு பாட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம்னு ராஜா என்ன கேட்டாப்பில. நான் ஸ்ரீதர்ட்ட சொன்னேன், ஓகே எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்ட்டார். ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டரில் வெங்கடேஷ் பாடுறாரு, ராஜாவினுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரல. பட் ராஜா அவர் எப்படி சொல்ல முடியும், ராஜா அவர்கிட்ட வேலை பார்த்தவர், ரொம்ப கூச்சப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு சொல்லி இல்லை அந்த ரெக்கார்டிங்கை. கடைசியில் ஒரு மாதிரி அதை கேன்சல் பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணி அவர் வருத்தப்படாமல் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம்தான் மலேசியா வாசுதேவனை வச்சு அந்த பாட்டை நாம் திருப்பி எடுத்தோம் அதை. பட் அந்த பாட்டு அந்த காலத்தில் செம பாப்புலர், பெரிய பாப்புலர்னா இவ்வளோ அவ்வளோ இல்லை. அது அது அந்த படமும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸ்ரீதர் உடனே ராஜேஷ் கண்ணாவை போட்டு அந்த படத்தை ஹிந்தியில் எடுத்தார், இளமை ஊஞ்சல் எடுக்கிறது. அது மாதிரி அப்போ அந்த ராஜாவுடைய அந்த 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 படம் ஹிட் ஆனவுடனே அடுத்த படம் ராஜாவோட நான் ஸ்ரீதர் ராஜா காம்பினேஷன் தான். அழகே உன்னாரா அதை பேசுறதுக்கு முன்னால இவங்க அப்பவே சொன்னாங்க, அது என்ன படம் சொன்னீங்க? 1978 வந்த அச்சானி திரைப்படத்துல மாதா உன் கோவிலில், அதாவது அந்த பாடல் வந்து இன்னைக்கும் நான் கடவுள் அப்படிங்கிற படத்துல மறுபடியும் வந்திருக்கு. அந்த வேற லிரிக் எழுதி நான் போட்டேன், ஐயா இளையராஜா சாருடைய வேற லிரிக் எழுதிருப்பேன் அந்த டியூனுக்கு. மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்ற உன்னைத்தான் தாயென்ற உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். இப்ப இதுல பாத்தீங்களா ராஜாவுடைய ஒரு நைஸ் சிட்டி, இதுல தாய் என்ற உன்னைத்தான் ஒரு ஸ்வரஸ்தானத்துல நிறுத்துறாரு. ஆமையா ஆமையா, திருப்பி அதை வாங்கி பாடுறாச்சு அந்த இடத்துல வேற வர்ண வீட்டுல வருது. தாய் என்ற உன்னைத்தான் சஸ்டைன் பண்ணி நிறுத்திடுறாரு சார். ஆமையா, பழையபடி ரிப்பீட் ஆகி வரைச்ச அதுதான் ராஜாவுடைய முயற்சிகள். ராஜா நிறைய நிறைய முயற்சி விஸ்வநாதன் சார் அந்த காலத்தில் பண்ணியிருக்காரு இல்லைங்களே. பட் ராஜா வந்து நீங்கள் ஒரு ஒரு உதாரணம் மட்டும் சொன்னால் தான் பொருத்தமாக இருக்கும். நான் வரத்துக்கு முன்னாடி கண்ணாசன் இண்டஸ்ட்ரியில் இருக்கார், கண்ணாசன் மாதிரியே நான் எழுதினா எனக்கு என்ன மரியாதை இருக்கு, அவர் தான் இருக்கார் நீ என்ன அது மாதிரி எழுதுறேன்னு சொல்லி துரத்தி விட்ருவாங்க. அது மாதிரி நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் நம்ம நமக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கும்னு நான்
பண்ணதுனால தான் நான் மேலே வந்தேன். அதே வழியை ராஜா கடைப்பிடிச்சாப்புல. விஸ்வநாதன் சாருடைய பாட்டெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த அவளுக்கு என்று ஒரு மனமில் ஒரு பாட்டு வரும், விஸ்வநாதன் சார் பாட்டு ஒன்று, மலர் எது என் கண்கள் தான் என்றதுன்னு ஒரு பாட்டு, என்ன ஐ எம் நாட் ஏபிள் டு சிங். அந்த பாட்டுக்கு விஸ்வநாதன் சார் பண்ணுற போது ஒரு ஓரத்தில் ஒல்லியாக உட்காந்து கிட்டார் வாசிட்டு இருந்தது ராஜா. அந்த ரெக்கார்டிங்கில் ராஜா தான். ராஜாவுக்கு ரொம்ப விஸ்வநாதன் பேரில் பெரிய மரியாதையெல்லாம் உண்டு. நாம் அதிலிருந்து வித்தியாசமாக மாறுபட்டாலே தவிர உலகம் எப்படி அவரை கவனிக்கும்? இதெல்லாம் இந்த பாருங்கள் சஸ்டெயின் பண்ணுறதே ஒரு இடத்துல போய் நிற்கிறது. அது தாய் என்று உன்னைத்தான். அப்புறம் தாய் என்று உன்னைத்தான் அந்த அந்த வரைய படுங்க. தாய் என்று உன்னைத்தான், உலகத்துல யாரும் தகுதியற்றவர்கள் மேல வந்ததா சரித்திரமே கிடையாது. வந்தாலும் சிறிது காலம் இருக்கலாம். தகுதியற்றவர்களை பங்குல இறைவன் இருந்து உதவினதாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஏதோ ஒரு தகுதி இல்லாம நீங்க வர முடியாது. இந்த இடத்துல எனக்கு இப்ப நீங்க பாடலை பற்றி பேசுங்கிறது போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் தோணுது. நீங்கள் ஒரு மூத்த பாடலாசிரியர், அப்ப வந்து நிறைய வந்து எழுதி மிகப்பெரிய புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர். இளையராஜா சார் அப்பதான் தமிழ் சினிமாவிற்குள் வந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் உங்க வரிகளில் அவர் தலையிடுவாரா? எப்பவுமே தலையிட மாட்டார். பிற்காலத்தில் கூட நிறைய ஒரு 600 நல்ல சரியான கேள்வி கேட்டீங்க. 600-700 பாட்டு எழுதின பிற்பாடு என்னென்ன நீங்கள் எழுதாத பாட்டா, நீங்கள் வாங்காத பேரா, கொஞ்சம் என் இஷ்டத்துக்கு இந்த வரியெல்லாம் இப்படி இருக்கலாம்னு நான் நினச்சி மாற்றிக்கிறேன்னு. சரிப்பா மாற்றிக்கேன்னு நான் அலோவ் பண்ணியிருக்கேன் தவிர, பட் அவர் ஒரு என்னுடைய சம்மதம் என்னுடைய கன்கரன்ஸ் இல்லாமல் மாற்ற மாட்டார். பிற்காலத்தில் தான் இதெல்லாம் கூட, பட் ஆரம்பத்தில் வரியை மாற்ற மாட்டார். பட் அந்த வர்ணமேட்டுக்கு சிலதான் நம்ம எழுதினா கூட என்ன டியூனு கரெக்டாக இருந்தால் கூட பாவத்துக்கு கரெக்ட் இல்லாமல் போகலாம் இல்லையா, அது கொஞ்சம் வேற ஏதாவது பல்லவி சொல்லுங்க என்னன்னு கேட்பார். அதை மாற்றதான் நான் தான் மாற்றுவேனே தவிர அவர் ஒன்றும் தலையிட்டு மாற்ற மாட்டேன். அவர் தலையிட்டு மாற்றுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில். ஒரு 600-700 பாட்டு ஆனதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு அப்புறம் அது அப்போ என்ன பண்ணார் அவர், நான் பாட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன், அப்புறம் ஃபோன் பண்ணுவார் ரெக்கார்டிங்லேருந்து, ஆனா இந்த வரி கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கு இப்படி மாற்றிக்கிறேன்னு அவரே ஒரு வரி சொல்லுவார். சரி மாற்றிக்க ஐயா அப்படின்னு அப்படியே ஒரு நீங்கள் உங்களுக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுதுன்னு வைங்க, என் கவிதையை நீங்கள் மாற்றினா கூட நான் தப்பாக எடுக்க மாட்டேன். மியூச்சுவலாக ஒருத்தர் நான் நீங்கள் என் மீது பெரிய மரியாதை வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் தேவைக்கு இப்படி வேணும்னு கேட்குறீங்க அப்படிங்கிற போது தப்பு வராது. இந்த மரியாதை இல்லாமல் கேட்குற போது தான் என்ன நம்ம எழுதுறத இந்த ஆள் சொல்கிறானேன்னு என்ன வரும். அப்படி இல்லை, ஹஸ் காட் எனஆர்எஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ. அண்ணன் அண்ணா அண்ணா அண்ணன் கூட கூப்பிட மாட்டார். அன்னைக்கு அண்ணான் தான் பேசுவார், வாலின்னு பேர் கூட சொல்ல மாட்டார். அதனால் அவருடைய எண்ணப்பிரகாரம் இருக்கட்டும்னு நான் எத்தனையோ வரிகள் பிற்காலத்தில் விட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் எண்ணப்பிரகாரம் நிறைய வரிகள் எழுதினதுனால தான் நிறைய வரிகள் வந்துட்டுருக்கு எனக்கு இன்கம் டேக்ஸ். ஐயா சினிமா பாடல் இல்லாம பக்தி பாடல் ஜனனி ஜனனி இன்னைக்கு மக்கள் மனசுல சினிமா பாட்டு தான அது? இல்ல அது ஒரு பக்தி பாடல் தான் இன்னைக்கு எல்லார மனசுல நிக்கிறது. மூகாம்பிகை அந்த பாடலை பத்தி சொல்லுங்களேன். அது இன்னைக்கு எல்லார மனசுலயும் நீங்காத ஒரு பாடல் அது ஜனனி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல கொல்லூர் மூகாம்பிகை பற்றி யாருக்குமே அவ்வளவு தெரியாது. அதை முத முதல்ல தெரிய ஆரம்பித்தது எம்ஜிஆரால் தான். எம்ஜிஆருக்கு கொடுத்த மதுரையில் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறச்ச மதுரை முத்து வந்து அவருக்கு ஒரு தங்க வாள் கொடுத்தார். எம்ஜிஆர் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் அந்த தங்க வாளை கொண்டு போய் அந்த மூகாம்பிகை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தினார். அது பேப்பரில் வந்தது. அப்போ தான் எம்ஜிஆர் கோவில்களில் போகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்தது. அப்போ சொன்னார், நான் என் தாயை சத்தியபாமான்னு அவங்க அம்மா பேர், நான் அவங்கள மூகாம்பிகை உருவத்தில் பார்க்குறேன்னு சொன்னார். எம்ஜிஆர் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நேச்சுரலி அவருக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இல்லையா, ஸோ அந்த மூகாம்பிகை ரொம்ப பிரபலமாகி நிறைய பேர் போக ஆரம்பித்தாங்க.
மூகாம்பிகை பற்றி புஸ்தகங்கள் பாட்டுகள் கேசட் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அப்போ நம்ம டைரக்டர் சங்கர் வந்து தாய் மூகாம்பிகைன்னு படம் எடுக்கிறோம். அப்போ ராஜாவுக்கு மூகாம்பிகை கோயிலுக்கெல்லாம் ராஜா அடிக்கடி போக ஆரம்பிச்சாப்புல, ராஜாவுக்கே ஈடுபட உண்டு. அதுவும் ராஜா என்ன பண்ணாப்புல, அந்த படத்தை தானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு. அது ஃபஸ்ட்டு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா, இளையராஜா பணிவன்போடு பணிவோடு வழங்கும் தாய் மூகாம்பிகைன்னு தான் வருது. அப்புறம் அதுலேருந்து ராஜா விலகிட்டார், சங்கர் சாரே இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஸோ ராஜாவே ப்ரொடியூசராக இருந்ததுனால ஒரு மாலை நேரத்தில் அது வந்து நேரங்காலமெல்லாம் பார்த்து ஒரு வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளி குத்து விளக்கு, ராஜாவுடைய அம்மா ராஜா வீட்டில் உஸ்மான் ரோடில் ராஜா இருந்தாப்புல, அதாவது கண்ணாசா ஆஃபீஸ் அங்கே தான் இருந்தது. அந்த இடத்துல ராஜா அப்புறம் வாடகைக்கு இருந்தார். இப்போ அவங்க ராஜாவோட அம்மா வந்து குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு, நான் வெத்தலை வாக்கெல்லாம் போடுவேன், வெத்தலை வாக்கு தட்டுக்கட்டெலாம் வச்சு, நானும் சங்கர்லாம் வச்சு, ஏன்னா ராஜாவுடைய சொந்த படமாக செய்கிறதா இருந்தது. ஸோ அப்போ ராஜா இதுவும் கல்யாணி தான், அதை வாசித்த உடனே அங்கேயே எழுதினதான் ஜனனி ஜனனின்னு. ஆக்சுவலாக இந்த பாட்டு ஜனனின்னு நான் எழுதினப்புறம் தான் பாரதி ராஜா தன் பொன் குழந்தைக்கு ஜனனி பேர் வச்சார். ஜனனி ஜனனின்னு வச்சு அந்த அந்த பாட்டு நான் எழுதினதில் நீங்கள் எழுதினதில் ஒரு பெஸ்ட் சாங் எதுன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப எனக்கு இஷ்டமான பாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா அதை சொல்லுவேன். ஏன்னா நல்ல செழுமையான லிரிக் அதில் சரணபலம் அத்தனை டியூனு கழிஞ்சினதான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த மூகாம்பிகை கோயிலுக்கான சில வரலாறுகள் இருக்கு எனக்கு தெரியாது, அதை ராஜாவும் சங்கரும் என்கிட்ட எழுதி கொடுத்தாங்க. அதாவது மூகாம்பிகை தான் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூன்று பேருடைய அம்சம். அப்புறம் ஆதிசங்கரர் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணார். அப்புறம் ஒரு ஓமைக்கு பேச்சு கொடுத்த, இதெல்லாம் அந்த பாட்டில் வரணும்னு என்கிட்ட எழுதி கொடுத்தாங்க. காலையில் தான் நான் ரெக்கார்டிங் நான் எழுதித்தரேன் அப்படின்னு சொல்லி விட்டேன். பல்லை வரைக்கும் தான் அங்கே எழுதினேன். அது அத்தனையும் நான் அதில் கொண்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு அருமையான பாட்டு, அது இன்றைக்கும் காலம் கடந்து நிற்கிறது. அதை பற்றி ஆசா ஞான சம்பந்தம் கூட ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், எழுதியிருக்காரு. ஆமாங்க, அது பாருங்க, பாட்டை எழுதியது நீங்கள், இசையமைப்பது இளையராஜா, ஆனா அந்த பாட்டு பாரதி ராஜாக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. எப்படி ஜனனிங்கிற அப்படின்னு நினைக்கிறேன், அவர் பொண்ணு பேர் ஜனனி. இந்த அதுல இன்னொரு நீங்க பாட்டு எழுதுறவங்களுக்கு தெரியும், அதை என் பெருமைக்காக சொல்ல வரல. அதுல ஒரு பாட்டு வரும் அந்த ஜனனியில, அந்த சிங்கப்பூர்ல எடுத்திருப்பாங்க. ஆமையா, சீனத்துன்னு ஒரு பாட்டு வரும், அது பூர்ணிமா ஜெயராமன் இன்னொருத்தன் அடிப்பாங்க. அதாவது சீனாவின்கிற மாதிரி, சீனா சீனாவை பற்றி சீனா பட்டுன்னா சீனாவினுடைய இதில் ஒரு வரி வரும் சார் அதில். அதாவது அந்த சைனீஸ் பெண்ணு சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு அவங்களும் நம்ம இந்தியனும் டூயட் பாடுற மாதிரி வரும். அந்த அந்த சீனா, அப்போ இப்போ இந்த சீனாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை இருந்தால் தேவையில்லை என்ன போல ராஜா தன் நானா. இப்போ என் சீனா, என் சீனா பண்ணனு போடலாம், அதுக்கு ஒரு தனியாக ஒன்று. அதாவது வைரமுத்தூர் ஃபங்க்ஷனில் பேசினேன், பாலிசார் அசந்துபட்டேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாரும் போட முடியாது. இந்த சீனாவுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பண்ணால் என் சீனா உன் சீனான்னு போடலாம், இவர் பாலிசார் என்ன பண்ணார் செஞ்சு. அதுதான் பாட்டு எழுதுறவங்க அதை தெரிஞ்சுக்கணும். இத்தனோண்டு இடம் இருந்தால் கூட ஆப்டா இருக்கணும் இல்லை.